இஃப் த சிமெண்ட் மோர் தேன் ஓல்டு கெனாட் பி யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம சிமெண்ட் வாங்கி அதோடய டைம் பீரியட் வந்து எவ்வளோக்கு அதிகமாச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம சிமெண்ட் வாங்கி த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி சிமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பட் இன் ப்ராக்டிக்கலும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபிசி திக்னஸ் ஷுட் நாட் பி லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிபிசியோட திக்னஸ் எவ்வளோவுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க டிபிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா damp ப்ரூஃப் கோர்ஸ் அப்படின்னு அர்த்தம் இது எதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன்லேருந்து இருந்து எந்த விதமான மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் நம்மளோட வால் சூப்பர் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி எதையும் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து டிபிசி ப்ரொவைட் பண்ணுறோம் இது நார்மலாக எந்த லெவலில் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து ஒன் ஃபிஃப்டி எம்எம் ஹைட்டில் தான் வந்து இந்த டிபிசி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அண்ட் இதோட திக்னஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா தேர்ட்டி எயிட் எம்எம்ல இருந்து ஃபிஃப்டி எம்எம்குள்ளே இருக்கும் நார்மலாக நார்மலாக வந்து சைட்டில் வந்து டூ இன்ச் அப்படின்னா அடாப்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து எக்ஸஸ் ஆகலாம் ஆனால் டிக்ரீஸ் ஆகக்கூடாது ஒன் இன்ச் வந்து எக்ஸஸாக வச்சு கூட நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து டிக்ரீஸ் ஆகக்கூடாது இதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா மேசன்ரி ஸ்டோன் மேசன்ரியாக இருந்தாலும் சரி பிரிக் மேசன்ரியாக இருந்தாலும் சரி அதோட லெவல் வந்து அன் ஈவனாக இருந்தது அப்படின்னா கூட அதை ஈவன் பண்ணுறதுக்காக கூட இந்த டிபிசியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கோம் அண்ட் இதில் வந்து எந்த விதமான லோடும் ஆக்ட் ஆகுது ஜஸ்ட் அந்த டாப்னஸை மட்டும் ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் இதோட அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் டம் என்ன கேட்டுக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக் அப்படின்னு கேட்டுக்காங்க நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா செங்கல் அந்த செங்கலோட ஸ்டாண்டர்டான சைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து நைன்டீன் பை நைன் பை நைன் சென்டிமீட்டர் ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா எம்எம்மில் சொன்னோம் அப்படின்னா ஒன் நைன்டி எம்எம் பை நைன்டி பை நைன்டி எம்எம் ஓகேவா இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக் ஸோ நெக்ஸ்ட் டம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரெக்கேர்ட் ஃபார் ஒன் மீட்டர் க்யூப் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஒரு மீட்டர் க்யூப் அளவுக்கு நம்ம வந்து செங்கற்கள் வச்சு கட்டணும் அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் க்யூபுக்கு எவ்வளவு செங்கல் தேவைன்னு கேட்குறாங்க ஸோ ஃபைவ் ஃபிஃப்டி நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் ஷுட் நாட் மோர் தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கோட வாட்டர் அப்சார்ஷன் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோக்கு அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து பிரிக்கை வந்து வாட்டரில் வந்து டிப் பண்ணி வச்சிருப்போம் ஓகேவா ஸோ ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் க்ளாஸ் பிரிக்காக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் க்ளாஸ் பிரிக்கோட கம்ப்ரஷன் ஸ்ட்ரெங் எவ்வளோன்னு கேட்குறாங்க வாட் இஸ் த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரிக் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கோட கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ரஷன் கொடுப்பாங்க மேலேயும் கிளையும் வந்து பிரிக்கில் வந்து கம்ப்ரஷன் கொடுப்பாங்க கம்ப்ரஷன் டெஸ்டிங் மிஷினில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் இருக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ஸ்லோப் ஆர் பிச் ஆஃப் ஸ்டேர் ஷுட் பி பிட்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்லோப் இல்லைனா பிச் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துடலாம் ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் பார்க்குறீங்க இல்லையா இதில் இருக்கக்கூடிய இந்த ஹரிசாண்டர் லைனுக்கும் இந்த ஸ்டேர் மேலே ஏறிட்டு இருக்கு இல்லையா இங்கே ஸ்லோப் ஒன்று ஃபார்ம் ஆகுது ஸோ இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்லோப் அதுதான் வந்து பிச்சுன்னு சொல்லுவோம் ஸோ இதோட லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிலேருந்து ஃபார்ட்டி டிகிரிக்குள்ளே இருக்கணும் ஓகேவா ஸோ எய்த் டேம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் ரைஸ் இன் ஸ்டேர் அண்ட் ட்ரெட் இன் ஸ்டேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நம்ம ஸ்டேர் கேஸில் ரைஸ்னால் எவ்வளோ எவ்வளோ இருக்கணும் ட்ரெட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரைஸ் அப்படிங்கிறது என்ன ட்ரெட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கலாம் அந்த ஹரிசோண்டல் வைஸ் இருக்கிறது தான் வந்து ட்ரெட்டு வேர்ட்டிக்கலில் வந்து இன்க்ரீஸ் இல்லையா அதுதான் வந்து ரைஸ்னு சொல்லுவோம் ஸோ ரைஸாக இருந்தது அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி எம்எம்லேருந்து டூ ஹண்ட்ரட் எம்எம் குள்ள இருக்கணும் ட்ரெட்டாக இருந்தது அப்படின்னா டூ ஃபிஃப்ட்டி எம்எம்லேருந்து த்ரீ ஹண்ட்ரெட் எம்எம்க்குள்ளே இருக்கணும் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கான்கிரீட் கவர் இன் காலம் ஷுட் நாட் பி லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம காலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து கவர் யூஸ் பண்ணியிருப்போம் காங்கிரீட் கவர் ஸோ அதோட வேல்யூ வந்து எவ்வளோக்கு கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து காங்கிரீட் கவர்னு சொல்லக்கூடியது இந்த கவர் வந்து ஃபார்ட்டி எம்எம்க்கு கம்மியாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஃபார்ட்டி எம்எம் மினிமம் இருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் டேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைப்ரேஷன் இன் ஃப்ரெஷ்லி மேட் காங்க்ரீட் இஸ் டன் டு ரிமூவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக காங்கிரீட் போடுறோம் இல்லையா அதில் வந்து வைப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது எதுக்காக அப்படின்னு கேட்டுருக்காங்க எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஸோ ஏர் வாய்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த காங்கிரீட் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காது ஸோ நெக்ஸ்ட் டம் என்ன அப்படின்னா ஸ்டார்டர் இன் காலம் திக்னஸ் ஷுட் ஷுட் பி be between அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது காலமில் வந்து ஸ்டார்டர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க அதோட திக்னஸ் வந்து எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து ஸ்டார்டர் அப்படின்னு சொல்கிறது காலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க தெரியுதா அந்த இதில் ஸோ இதான் வந்து ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க இதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறாங்க ஸோ இதோட திக்னஸ் வந்து ஹண்ட்ரட் எம்எம்லேருந்து டூ ஹண்ட்ரெட் எம்எம்க்குள்ளே இருக்கணும் இது எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னா அதோட ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஸ்டார்டர் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு டைம் என்ன அப்படின்னா ஆர்சிசி காலம் லெக் ஷுட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஆர்சிசி காலமில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அதோட லெக்கோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இதான் வந்து லெக் இந்த பெண்டப் ஆயிருக்கு இல்லையா ஸோ இதான் வந்து லெக்குன்னு சொல்லுவோம் இதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நைன் டி இருக்கணும் அதாவது டயாமீட்டர்லேருந்து நைன் டைம்ஸ் த டயாமீட்டர் இருக்கணும் அதான் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓவர் லேப்பிங் ஆஃப் அ பார் ஷுட் நாட் பி ப்ரொவைடட் எங்கே வந்து ஓவர் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எப்பயுமே வந்து சப்போர்ட்டில் அதோட எண்ட் ஆஃப் த சப்போர்ட்டில் வந்து நம்ம வந்து ஓவர் லேப்பிங் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் ஸோ அதுதான் ஆன்சர் எண்ட் ஆஃப் த சப்போர்ட் தான் ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா யூஸ் டேஸ் ஃபார்மில் ஃபார் ஓவர் லாப்பிங் லென்த்து ஸோ ஓவர் லாப்பிங் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த ஓவர்லாப்பிங் லென்த்தை வந்து எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா ஃபிஃப்டி டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ராடோட டயலேருந்து ஃபிஃப்டி டைம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆனது இதில் வேரியேஷன் இருக்காது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஷுட் பி பிட்வின் அப்படின்னு கொடுத்துக்காங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவோட வேல்யூ வந்து எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்காங்க ஸோ நார்மலாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஸீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எடுத்துக்குவாங்க அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வீசுவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்